லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இந்த அப்பத்தை அவன் சூர்யாவும் சேர்ந்து பிளான் பண்ணி கடைசியில் அர்ஜுனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிடுறாங்க. என்னதான் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் ஊரில் உள்ளவங்க இப்படிலாம் சொல்கிறப்போ அவனால் எதிர்த்து பேச முடியல. எதிர்த்து பேசினாலும் ஒரு பைசாவுக்கு மதிக்க மாட்டுறானுங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பக்கம் முழிச்சிட்டு இருக்கானா, இந்த பக்கம் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னா பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ளே போகலாமா? எத்தோடனே சூர்யா அர்ஜுன் தான் காட்டுறாங்க. மாப்பிள்ளை பொண்ணு சும்மா ஜம்முன்னு நின்றுட்டுருக்காங்க. அதில் நம்ம சூர்யா இருக்கால அப்படியே எக்ஸ்ட்ரா அழகு, மேக்கப்லாம் போட்டு அப்புறம் ராங்கி மாதிரி சுற்றிட்டுருக்குறவ இப்போ புடவையில் அழகாக நின்றுட்டுருக்கா. பட் அந்த அழகெல்லாம் ரசிக்கிற நிலமையில நம்ம அர்ஜுன் இப்போ சுத்தமாக இல்லை. ஸோ மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு கோவத்தில் நின்றுட்டுருக்கான். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து தாலியை கட்டுடா அப்படின்னு சொல்கிறப்போ இவன் கடைசியாக, பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, லாஸ்ட்டு ஒரு தடவை கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுரு பாட்டி, நான் சத்தியமாக சொல்கிறேன், நானே இவளுக்கு நல்ல பையனாக பார்த்து கட்டி வைக்கிறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு கெஞ்சிட்ருக்கான். பட் எங்கே யாரும் கேட்குற பாடியில் இவன் சொல்கிறான் அந்த மாதிரி, நாங்கள் எவ்வளோ பெரிய பொம்பளை பொறுக்கி தெரியுமா, சரக்கு அடிப்பேன், தம் அடிப்பேன், நைட்டு வீட்டுக்கு கூட வராமல் ஊர் சுற்றிட்டுருப்பேன், டெய்லி ஒரு பொண்ணுங்க கூட இருப்பேன், நான்லாம் அவளுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் பாட்டி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அவள் வாழ்க்கையை நாசமாக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த பக்கம் சூர்யா அவள் பக்கத்தில் இருந்துட்டு பரவாயில்ல தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, ஆடி பாதுகத்தி, மொத்த பிளான்லேயும் மண்ணாளி போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச உருன்னு வச்சுட்டு தாலியை கட்டுறான். தாலியை கட்டி முடிச்சாச்சா சூர்யா செம்ம குஷியில் நின்றுட்டுருக்கா. இந்த பக்கம் அர்ஜுனால் முடியலை, என்ன என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ சூர்யாவோட அண்ணன் வேந்தன் இருக்கான்ல, அவன் வந்து மச்சா பொண்ணு பக்கத்தில் நில்லு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறப்போ, டேய் அடிச்சு கொண்டு ஓடி போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கனில் திட்டிருக்கான். பட் அவனோட கோவத்தை ஒரு கோவமாகவே மதிக்க மாட்டானுங்க. சூர்யா என்ன பண்ணுறா, வா அஜு போய் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிடுறான், அவள் கையை உதடி தள்ளிட்டு சிப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த மாதிரி பண்ணதும் சூர்யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதை அப்போ மாதிரியும் விஸ்வாவும் பக்கத்தில் ஓடி வந்துட்டு மாதிரி சொல்கிறான், அந்த மாதிரி அவருக்கு திடீர்னு நடந்த கல்யாணம் இல்லை, ஸோ கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் விஸ்வா சொல்கிறான், ஆமாம் உங்கள் நொண்ணனுக்கு கண்ட ஃபிகர் பக்கத்துலலாம் உரசிட்டு உட்காரலாம், கட்டின பொண்டாட்டி அவனோட அத்தை பொண்ணு பக்கத்தில் அவனுக்கு நிற்க முடியாது. சூர்யா நீ சொக்க தங்கும் பொத்தானுக்கு போய் கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு அவன் அந்த டைமில் கலாய்ச்சிட்ருக்கான். அதை கேட்டுட்டு இவளும் அந்த விஷயத்தை மறந்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சடங்கு சம்பிரதாயம் நிறைய இருக்குல்ல, அதுலேயும் கிராமம் வேறு எக்ஸ்ட்ராவாக பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இதிலெல்லாம் அவன் கலந்துக்கவே இல்லை அர்ஜுன். அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சிடுறான். கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்றான். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த வேந்தன் இருக்கான்ல சூர்யாவோட அண்ணன், அவரும் அர்ஜுனோட அப்பாவும் சேர்ந்து அவன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்ல அவனை தூக்கிட்டே வந்துடுறாங்க. அப்புறம் சடங்கெல்லாம் அப்படியே முடிஞ்சிருது. என்ன பண்ணுறான், அவசர அவசரமாக கோவமாக ரூம்குள்ளே போய் அப்படியே கதவை எடுத்து டமான்னு சாத்துறான். அந்த சத்தத்திலே எல்லாருக்கும் புரியுது அவன் எவ்வளோ கோவமாக இருக்கான்ட்டு. பட் வழியே அவங்கள நினச்சதெல்லாம் நடந்துருச்சுல, ஸோ அந்த சந்தோஷத்தில் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. கேப்ல ஐயோ சூர்யாவோட மனசு நொந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்பி பார்க்க அவள் கேக்கபக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு உடனே அர்ஜுனோட அம்மா கேட்குறாங்க, ஏய் என் பிள்ளை இவ்வளோ கோவத்தில் இருக்கான், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க அவனை பார்த்து அப்படின்ட்டு கேட்குறாங்க. பட் அவள் அப்பாவும் சிரிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அப்பா தான் சொல்கிறாங்க, இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை ஓடு ஓடு விளக்க போகிறான் பாரு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு இவ சொல்கிறா, அதெல்லாம் எதுவும் கிடையாது, என் அஜுவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இப்போ கூட ரூமுக்குள்ளே இருந்துட்டு என்னை எதுவும் பண்ண முடியலைன்னு புலம்பிட்டு இருப்பானே ஒழிய, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்றான். அப்புறம் அப்படியே ரூம்குள்ளே காட்டுறாங்க, நிஜமாவே அவன் அப்படி தான் புலம்பிட்டுருக்கான். ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினா அதுவே நடந்துருச்சு, இது ஒரு கிட்ட கனவாக இருந்துடக்கூடாத கடவுளே. என்ன இப்போது தாலி கட்டிட்டா அவள் பொண்டாட்டி ஆயிடுவாரா? அதெல்லாம் முடியாது. ரிலாக்ஸ் அர்ஜுன், ரிலாக்ஸ். எப்படியும் அவசர அவசரமாக பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி அவளை கூட்டிகிட்டு போக முடியாது, ஸோ இதே சாட்டாக வச்சு அவளை கழட்டி விட்டுட்டு ஓடிடணும். சூப்பர் ஐடியா, இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயும் குறுக்க முறுக்க நடந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் வெளியில் சூர்யா என்ன தான் ஃப்ரீயாக விடும் மச்சான் அப்படின்ற ரேஞ்சில் இருந்தாலும் அவளுக்கு லைட்டாக உள்ளுக்குள்ளே வலி இருக்குது, பட் வெளியே காட்டிக்க மாட்டுறான். அப்போ விஸ்வா அங்கே வரான் வந்துட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு தோஸ்து அப்படின்றான். என்ன அப்படின்ட்டு கேட்குறப்போ, அந்த மாதிரியோட பர்த்டே வருது, அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரில அப்படின்றான். அப்போ அதை கேட்டுட்டு சூர்யா சொல்கிறான், அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்குது, அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அப்புறம் அவன் மனசை அவளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும், இப்படி ஒரு கிஃப்டை டக்குன்னு அவளுக்கு கொடுத்துரு அப்படின்றா. அதை கேட்டுட்டு அவன் ஏய் சூப்பர் மச்சி சூப்பர் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் ஈவினிங் ஆயிடுது, எல்லோரும் சேர்ந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போதான் அர்ஜுன் அந்த ரூம்லேருந்து வெள்ளையே வரான். வந்துட்டு இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்றான். அதை கேட்டுட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, சரி அப்போது சூர்யாவையும் கூட்டிகிட்டு போ அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அவன் சொல்கிறான், சூர்யாவா நோ நோ
எனக்கு அவசரமாக போகணும், இப்போவே போகணும். அவளுக்கு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. நான் இப்போ போகலன்னா எனக்கு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து என்னை ஃபயர் பண்ணிடுவாங்க அப்படின்றான். இதை கேட்டுட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, ஃபயரோ கியரோ, இந்த பொண்ணை நடுவில் விட்டுட்டு போகிறது இந்த பழக்கம்லாம் எங்கள் கிட்டே இல்லவே இல்லை. ஒழுங்கு மறுவாதையும் அவளையும் கூட்டிகிட்டு போயிரு, இல்லைனா நீ இங்கேயே இருந்துரு. இங்கே உங்கள் அப்பாவோட மில்ல இருக்கல, அவருக்கு அப்புறம் நீ தானே பார்த்துக்கணும், ஸோ அதே இருந்து பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவனோட பெரியப்பா மாதிரியோட அப்பா அவர் சொல்கிறாரு. இதை கேட்டதும் அர்ஜுனுக்கு அவன் விட்டாம்பா அவனுக்கே திரும்பி வர மாதிரி அப்படி ஒரு ஷாக்கு. என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேப்பில் அவன் அம்மா வேற. ஆமாம் மதி, அங்கே போய் எதுக்கு நீ இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கணும், இங்கே ராஜா மாதிரி நீ இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இவன் ஐயோ இல்லை இல்லை, அவளையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், சூர்யாவை தானே நான் கூப்பிட்டு போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கூட்டிகிட்டு போகிறேன்றான். அப்புறம் தான் எல்லோரும் மூஞ்சிலையும் லைட்டாக சிரிப்பு வருது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறப்போ அவனை நிறுத்தி கேட்குறாங்க, ஏன்பா நீ லவ் பண்ண பொண்ணு இப்போ அந்த ஊரில் தானே இருப்பா, அவன் முன்னாடி நம்ம சூர்யாவை காட்டிடாத, பொறாமல் பிடிச்சி பொசுங்கிடுவாளுங்க, என் பொண்ணு மேலே கண்ணு பற்றும்ல அப்படின்ட்டு சொல்கிறப்போ இவன் அப்படியே திரும்பி சூர்யாவை தான் பார்க்குறான். அவளுக்கும் இந்த சபைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்படியே ஹாலில் உட்காந்து பொறி உருண்டை சாப்பிட்டுட்ருக்கா. அதை அர்ஜுனும் பார்த்து போய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ளே போகிறான். போயிட்டு அங்கே இங்கே நடந்துட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. உடனே அவன் ஃப்ரெண்டு ஆகாஷ் இருக்கான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணி மச்சான் அப்படியே மச்சான் என் வாழ்க்கை போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறான். எல்லாத்துக்கும் மேலே நான் அவளை எப்படிடா கூட்டிகிட்டு வருவேன் அங்கே, பாடப்படுத்துவாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறப்போ ஆகாஷ் என்ன பண்ணுறான், சரி சரி விட்றா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்கிறான். அதை கேட்டது இவனுக்கு வந்துட்டு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்துதாண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஆள் யாருக்கூடையும் பேசலை, யாரும் மூஞ்சிலே முழிக்கலை, அவன் பாட்டுக்கு ஒரு ஒரு இடமா சுற்றிட்டுருக்கான். பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நான் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க. இதை கேட்டதும் அவனுக்கு பெருசாலாம் ஷாக் இல்லை, இவனுக்கு இதான் பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சிருக்கு அவனுக்கு ஆல்ரெடி. பட் சூர்யாவுக்கு தான் ஒரு மாறி ஆயிடுது. அவன் ரெடி ஆகிட்டே சொல்கிறான், அந்த மாதிரி அவனுக்கு தான் என்னை பிடிக்கலை, சும்மாவே வரப்போ போகிறப்போலாம் மூக்களை முணங்கிட்டு இருக்கான். இப்போ இந்த டைமில் இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவள் அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ தாண்டி புலம்பிகிட்ருக்க, அங்கே உன் அத்தான் எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கான் தெரியுமா அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு அவள் ஈஸ்வரா எந்த ஆப்பை வச்சுட்டு உட்காந்துருக்கோ, கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபுல்லாக ரெடி ஆகி முடிச்சிடுறா. அப்புறம் மாதிரியை கூப்பிட்டு இவளை விட்டுட்டு வா ரூம் வரைக்கும்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க அவ கூட. சூர்யாவும் போறா. போயிட்டுருக்குறப்போ மாதிரி பக்கத்துல இருந்து வாய்க்குள்ள ஏதோ முணங்கிட்டே இருக்கா. இவ பார்த்துட்டு என்னடி உனக்கும் ஏதாச்சும் சொல்லணுமா சொல்லி தொலை அப்படின்றா. அப்போ இவ சொல்றா ஃப்ரெண்டுக்காரி, ஒன்றும் இல்லடி அண்ணன் கொஞ்சம் கோவக்காரன் கொஞ்சம் பார்த்துக்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு சூர்யாவும் ஐயோ இவெல்லாம் அட்வைஸ் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. ரூம் வாசல் வரைக்கும் மாதிரி நல்லா தான் வரா. வாசலுக்கிட்ட வந்தோடனே இவளை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுட்டு கதவு மூடிடுறா. பக்கம் சூர்யா தடிக்க உள்ளாத குறையா ரூமுக்குள்ளே போயிட்டு திரும்பி பார்த்து சொல்கிறான், அந்த மாதிரி நானும் இந்த ரூமுக்குள்ளே தாண்டி வந்துட்டுருக்கேன், பின்ன எதுக்கு என்ன தள்ளி விட்டு போகிறேன் அப்படின்னு கத்திட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறா. அர்ஜுன் கையை கட்டிட்டு முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இவளை அவனை பார்த்துட்டு அத்தான் அப்படின்றா. அவளை பார்த்துட்டு அவன் சொல்கிறான், வெல்கம் சூர்ய பிரியா அப்படின்றான். இவன் இந்த மாதிரி பேரை அழுத்தம் திருத்தமாக சொன்னதும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பிடிக்கல அப்படின்றத இதை விட டிரெக்டாக யாராலையும் சொல்ல முடியாது. ஆளுக்கு மனசுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது, இருந்தாலும் வெளியில் காட்டாமல் சும்மா அப்படியே கம்பீரமாக நின்றுட்டுருக்கா. அதை அர்ஜுன் அந்த பக்கம் இருந்து பார்த்துட்ருக்கான். அப்படியே அந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.